வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. 18 வயசுக்கு மேலே ஆனாலே அவர்கள் எடுக்கிற முடிவு வந்து சட்டப்படி செல்லும். அதுவும் இந்த நம்ம திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது 18 வயதுக்கு மேலே பெண்ணுக்கோ ஆணுக்கோ நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க எடுக்கிற முடிவு, அவங்க எடுக்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய சட்டம் சொல்கிற ஒரு விஷயம். சமுதாயம், மாண்பு, மரியாதை, பாரம்பரியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட, ஆனால் மனம் ஒத்து ஒருத்தர் ஒருத்தரை விரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு விஷயங்களை நம்முடைய சட்டப்படி அவர்களுக்கான அந்த உரிமைகள் வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சட்டம் சொல்லுது. ஒரு சம்பவத்தில் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு வாலிபனுக்கும் இன்னொரு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கும் வந்து விருப்பம், ரெண்டு பேரும் விரும்பிடுறாங்க. விரும்பின உடனே அவங்க வந்து ரகசியமாக வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவங்கவுங்க வீட்லேயே இருக்காங்க. இந்த கதை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், அலைபாயுதேன்னு ஒரு படம் ஒன்று, மாதவனோட படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த லைன். அவங்க ரகசிய திருமணம் பண்ணிப்பாங்க, அதை மறைச்சிட்டு வீட்லேயே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குடும்பத்தாருக்கு தெரிய வரும். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நடந்த திருமணம் வந்து ஒரு கட்டத்தில் திடீர்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சால் சிக்கலாயிரும்னு சொல்லி அவங்க காணா போயிடுறாங்க. இவங்க எங்கே போயிட்டாங்க, அந்த பொண்ணை காணோம்னு சொல்லி தேடும்போது தான் வந்து இந்த பெண்ணும் இன்னொரு ஆணோடு ரகசிய திருமணம், அதுவும் பதிவு திருமணம் பண்ணிட்டாங்க. இவங்க இவங்களை பிரிக்கவே முடியாது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. தெரிஞ்ச பிறகு அந்த பெண்ணுக்கிட்ட ரொம்பவே பாசமாக பேசி, நம்ம வந்து ஏன் நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீங்க, குடும்பத்தோடு நம்ம போயிடலாம், உனக்கு விரும்பிட்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நாங்கள் இதை பெருசாக எடுக்கலை, உன்னை வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம், நீ கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக ஆசையாக பேசி அந்த கிராமத்துலேருந்து இவங்க தங்கியிருந்த இடத்துலேருந்து அவங்க சொந்த கிராமத்துக்கு பொண்ணோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. முதல் நாள் கூட்டு போகிறாங்க, மறுநாள் இரவு அதே கிராமத்தில் ஊர் மக்கள் மத்தியில் இந்த பெண்ணையும் இந்த மாப்பிள்ளையும் கட்டி வச்சு, அந்த சுடுகாட்டில் கட்டி வச்சு ஊரார் பார்த்து கொண்டிருக்க அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் காதலையும் மூக்குலையும் விஷத்தை ஊற்றி கொன்று செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி தனித்தனியாக ரெண்டு பேரும் எரிச்சிட்டாங்க. இது ஏதோ ஒரு படத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு விமர்சனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ நினைக்க வேண்டாம். நிஜமாக நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான, கொடூரமான பகீர் விஷயம்தான் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2003 நடந்த ஒரு நிகழ்வு, தமிழகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம். அது விருதாச்சலம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. கண்ணகி முருகேசன், நான் சொன்ன அந்த இரண்டு அந்த புதுமண ஜோடி வந்து பெண் வந்து கண்ணகி, பையன் வந்து முருகேசன், ரெண்டு பேருமே வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தரை விரும்பிட்டாங்க, இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் திருமணத்தை மறைச்சி வீட்டிலே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணகி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கண்ணகியை காணோம்னு சொல்லி தேடுறாங்க. தேடும்போது பார்த்திங்கன்னா கண்ணகி முருகேசன் என்பவரோடு வேறு ஒரு கிராமத்தில் அவங்க வசிக்கிறது தெரியுது, பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டது தெரியுது. இந்த பெண் வீட்டார் வந்து மிக சூட்சமாக ரொம்ப வந்து அவங்கக்கிட்ட வந்து அன்பாக பேசி ரொம்ப ஒரு பாசமாக பேசி, இப்போ வழக்கமாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னா உடனே அடிதடி வெட்டு குத்து பயங்கரமாக ரகலையாக இருக்கும், போலீஸ் போகும், நிறைய விஷயங்கள் நடக்கும், கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நினைக்கும். இவங்களுக்கு வந்து 18 வயசு தாண்டிடுச்சு, மேஜர் ஆகிட்டாங்க. அப்போ இவங்க வந்து இந்த சமூகங்கள் இடையே நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம அழகாக ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சி யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல அவங்ககிட்ட பாசமாக பேசுகிறாங்க. இந்த பாசத்துக்கு அந்த பொண்ணு வந்து அடிபடிஞ்சிருது. ஐயோ, நம்ம வீட்டில் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்குது, நம்ம தான் அவங்கள தப்பாக நினச்சிட்டோம், ப்ராட் மைண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பி, இது எப்போ நடக்குது அப்படின்னா 5ஆம் தேதி இந்த திருமணத்தை அவங்க வந்து 2003 செஞ்சுக்கிறாங்க, ரகசிய திருமணம், பதிவு திருமணம். அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவங்கள வந்து தேடுறாங்க. தேடின இடத்துல கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் கண்டுபிடிக்கிறாங்க. அதே ஆண்டு ஜூலை மாதம் இவங்களை 7ஆம் தேதி கன்வின்ஸ் பண்ணி அந்த ஊருக்கு கூட்டு வராங்க. விருதாச்சலம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அது பொண்ணோட ஊர் கண்ணகி ஊர். அங்கே கூப்பிட்டு போன உடனே 7ஆம் தேதி கூப்பிட்டு போகிறாங்க. 8ஆம் தேதி இரவு அந்த சுடுகாட்டில் அந்த உறவினர்கள் அந்த கொஞ்சம் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பெண்ணையும் அந்த பையனையும் முருகேசனையும் இவங்க அடித்து உதச்சி அந்த மாதிரிலாம் வந்து கொடூரமாக வெட்டிலாம் கொல்லாமல் கட்டி கையையும் காலையும் கட்டிட்டு காதலையும் மூக்குலையும் விஷத்தை ஊற்றி ரெண்டு பேரையும் கொண்டுடுறாங்க. இதை அந்த ஊர் மக்கள் பார்த்து பார்க்குறாங்க, உறவினர்கள் பார்க்குறாங்க. ஒரு மிக கொடூரமான செயலை செய்கிறோமே, நம்ம ரெண்டு உயிர்களை கொல்றமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது. ரெண்டு பேரையும் சாகடிச்சிட்டு அதே சுடுகாட்டில் வச்சு ரெண்டு பேரையும் எரித்து கொன்னுடுது அந்த கொடூர கும்பல், அயோக்கிய கும்பல், ஆணவ படுகொலைக்கான ஒரு அயோக்கிய கும்பல் அந்த வேலையை செஞ்சிடுறாங்க.
நம்ம பையன் போனானே நம்பி கூட்டு போனாங்களே என்ன ஆச்சுன்னு தெரியாமல் முருகேசனுடைய அந்த பையனோட வீட்டில் தேடி வந்து விஷயங்கள் தேடும்போது பார்த்தா இந்த மாதிரி நம்ம பையனை கொண்டுட்டாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்ச உடனே அதை போய் புகாராக கொடுக்க போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணணும், காவல்துறை என்ன பண்ணணும், இந்த மாதிரி புகார்களை விசாரிக்கணும், உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம காவல்துறை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எங்கே ஒரு அதிகாரத்தில் இருக்காங்களோ, எங்கே வந்து மேல்தட்டு வர்க்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் ஜாலரை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. தெளிவாக ஆணவ படுகொலைன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் காவல்துறை இந்த புகார் எடுக்கவே இல்லை, அவங்க வந்து தள்ளி விட்டுறாங்க, எடுக்கவே இல்லை. ஆனால் அதன் பிற்பாடு இவங்க பல்வேறு பிரச்சனைகள்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகு இது ஊடகங்கள்லாம் பெருசாக பெருசாக வெளியில் வருது. இந்த மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு, இந்த மாதிரி ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து காதலியும் மூக்குலையும் விஷத்தை ஊற்றி கொண்டுட்டாங்க. ஏன்னா ஊர் மக்களுடைய வாயை வந்து மூட முடியாது, எப்படினாலும் ஓப்பன் ஆகிடும். ஒரு ரகசியத்தை வந்து ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் தெரிஞ்சால் அது ரகசியம், ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெரிஞ்சால் அது ரகசியம் கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் யார்கிட்டையாவது தன்னுடைய பெரிய வீர தீர பிரதாபத்தை சொல்லிடுவாங்க. அப்படி இந்த சம்பவம் வந்து எரிச்சு கொண்டுட்டால் கூட விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்ச ஊடகங்களெல்லாம் பேசுபொருளாக மாறிடுச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த சம்பவம் வந்து தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவே உலுக்குன மாதிரி ஒரு சம்பவம், மிக கொடூரமான ஒரு செயல், ஒரு படு பயங்கரமான செயலை செஞ்சுட்டு அந்த ஊர் மக்கள், அந்த குடும்பத்தார், அந்த பெண் வீட்டார் அவ்வளவு வந்து ஒரு இயல்பாக இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் பல்வேறு அழுத்தங்களுக்கு இடையிலே புகார் வந்து பதிவு செய்யப்படுது. புகார் பதிவு செய்யப்பட்டாலும் விசாரணை நடக்கவே இல்லை, தள்ளிக்கிட்டே இருக்குது, தள்ளிக்கிட்டே இருக்குது. 2003 நடந்த நிகழ்வு, புகாரே தாமதமாக தான் எடுக்கிறாங்க. அதன் பிற்பாடு பல்வேறு விஷயங்களுக்கு அப்புறமா 2007 தான் இதுக்கான அந்த அடுத்த கட்ட நகர்வே நடக்குது. குற்றப்பத்திரிகை விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து தாக்கல் பண்ணுறாங்க. 2003 நடந்த சம்பவம், பிற்பாடு 7 தான் வந்து அதற்கான வேலைகள், குற்றப்பத்திரிகை விஷயங்கள்லாம் தாக்கல் பண்ணுறாங்க. பிற்பாடு ரொம்ப அழுத்தத்தின் காரணமாக 2017 தான் சாட்சிகள் விசாரணைகள் நடக்குது. ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஒரு ஒருத்தர்கிட்டையும் சாட்சிகள் வாங்குகிறாங்க, அவங்ககிட்ட வாக்குமூலங்கள் வாங்கப்படுகிறது. பல்வேறு கட்டங்களில் இது வந்து தொடர்ச்சியாக இந்த வழக்கு வந்து போயிட்டே இருக்குது. இந்த போயிட்டே இருந்த வழக்கினுடைய விஷயம் என்ன அப்படின்னு தெரியாமல் அப்படியே வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று என்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா 24 செப்டம்பர் 2021 அன்னைக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் உத்தமராஜா அவர்கள் வழங்கியிருக்கிறார். பெயருக்கேற்றார் போலவே மிகுந்த ஒரு இந்த ஆணவ படுகொலைக்கு சமட்டி எடுத்து அடித்து தம்சம் பண்ணுற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அப்படி என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணவ படுகொலை இது வந்து கட்டாயமாக ஒரு மிக கொடூரமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆணவ படுகொலை. இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த மிக முக்கியமான நபராக கருதப்பட்ட மருதர், அவர் தான் இந்த பெண் கண்ணகி, அந்த காதலையும் மூக்குலையும் விஷத்தை ஊற்றி கொல்லப்பட்ட அந்த பெண் எதுக்காக கொல்லப்பட்டால், காதலிச்சான ஒரே பாவத்துக்காக, அதுவும் மாற்று சாதி பையனை காதலிச்சிட்டா அப்படின்றதுக்காக இந்த பெண்ணையும் கொண்டிருக்காங்க. அந்த பெண்ணை அந்த காதலிச்சான் பாருங்கள், அந்த பையனையும் இதே மாதிரி படுகொலை செய்திருக்கிறாங்க. இதற்கு மூல காரணமாக இருந்தது இந்த பெண்ணோட அண்ணன், இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த வழக்கை புகாராக எடுக்காமல் அதை வந்து தாமதப்படுத்திய, அப்போ அங்கே வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தது வந்து செல்லமுத்து. இந்த செல்லமுத்து அப்படின்றவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டராக அப்போ இருந்திருக்கார். அதுக்கப்புறம் இவர் பிற்பாடு வந்து பதவி உயர்வு வந்து டிஎஸ்பியாக இருந்து ரிட்டையர்டே ஆகிட்டார். இப்போ அதே ஸ்டேஷனில் வந்து தமிழ் மாறன் அப்படின்றவர் எஸ்ஐயாக இருக்கார். அந்த காலகட்டத்தில் 2003 காலகட்டத்தில் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது அவர் வந்து எஸ்ஐ, அவர் இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கார், பதவியில் இருக்கார். இப்போ இவரோடு சேர்ந்து 11 அந்த உறவினர்கள் வேடிக்கை பார்த்தாங்க பாருங்கள், வேடிக்கை பார்த்த அந்த கோஷ்டி எல்லாத்துக்கும் சேர்த்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசியல் வரலாறுலேயே, காவல்துறை வரலாறுலேயே ஒரு புகாரை எடுக்காமல், அதை விசாரிக்காமல், தீர விசாரிக்காமல், புகாரை வாங்காமல் ஆணவ படுகொலைக்கு ஒத்துதியதற்காக, ஆணவ படுகொலை மறைக்க முயன்றதுக்காக ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக, இப்போ டிஎஸ்பினா உயர் அதிகாரி தானே, இன்ஸ்பெக்டராக இருந்து டிஎஸ்பி ஆனாலும் சரி, எஸ்ஐயாக இருந்து இன்ஸ்பெக்டர் ஆனாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே அந்த தீர்ப்பை வழங்கிய உத்தமராஜா அவர்களுக்கு கோடங்கி வாய்ஸ் சார்பாக, கோடங்கி சார்பாக மிகப்பெரிய ராயல் சல்யூட்டும், அவரை வந்து வணங்கி மகிழ்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளை
இதுபோல் ஒரு சாட்டையடி தீர்ப்புகளை, இதுபோல் ஒரு ஒரு மிக ஸ்ட்ராங்கான தீர்ப்புகளை கொடுத்தாதான் எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் காவல்துறை நேர்மையாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. யார் என்ன பண்ணாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயம். எவ்வளவு தாமதமானாலும் இந்த தீர்ப்பு வந்து மிக 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 தாமதம். கிட்டத்தட்ட 2003 நடந்த சம்பவம் இன்றைக்கி 21, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளை கடந்துருச்சு. 17 ஆண்டுகளை கடந்து தீர்ப்பு வந்தாலும் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்குது. பல ஆணவ படுகொலைக்கு எது, அதாவது ஆணவ படுகொலை என்பது மிக மோசமான விஷயம். அந்த ஆணவத்தோடு, சாதி வெறியோடு, சாதிய வன்மத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் இந்த தீர்ப்பு வந்து மிகப்பெரிய சம்மட்டியடி, செருப்படி தீர்ப்பு அப்படின்னு தான் கோடங்கி கருதுகிறது. இந்த தீர்ப்பை வழங்கிய உத்தமராஜா பெயருக்கேற்றார் போலவே அவர் உத்தமராஜா தான், மாற்று கருத்தே கிடையாது. அவரை மீண்டும் ஒரு முறை கூட வணங்குவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம வந்து இந்த விஷயத்தின் மூலமாக வெளிப்படுத்த விஷயம் என்ன அப்படின்னா, காதல் அப்படின்றதும் வீரம் அப்படின்றதும் நம்முடைய தமிழர்களோடு உணர்வோடு கலந்த ஒரு விஷயம். இதில் சாதிய பாகுபாடு, சாதிய விஷயங்கள் வந்து வரவே கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த சாதிய பாகுபாடுகளை பார்த்து கொண்டே வாழ்க்கை நகர்த்துவீர்கள்? ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து பல ஆணவ படுகொலைகள் நம்ம பார்த்துட்டோம். அது கோகுல்ராஜா இருக்கட்டும், இளவரசனாக இருக்கட்டும், பல்வேறு வாலிபர்கள் இந்த ஆணவ படுகொலைக்கு பலியாகி இருக்கிறார்கள். இதுக்கு வந்து முடிவே கிடையாதா? இதற்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் யாருமே வைக்க மாட்டாங்களா? அடுத்தடுத்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயத்திற்கு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்ப்பு வந்தால் கூட அடுத்து ஏதோ ஒரு இடத்துல, எங்கோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான தொடர்கதைகளுக்கு இந்த தீர்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு சம்மட்டியடியாக கருதப்படுகிறது. இந்த தீர்ப்பின் மூலமாக பல இந்த சாதி வெறியர்களுக்கு, சாதி வெறியோடு தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க பல பேருக்கு உத்தமராஜா அவர்கள், இந்த நீதியரசர் அவர்கள் மிகப்பெரிய சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறாரு. இனிமே 18 வயதுக்கு மேற்பட்ட யாரும் விருப்பப்பட்டு அவர்கள் வந்து திருமண பந்தத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை வாழ விட வேண்டுமே தவிர அவர்களை அவருடைய வாழ்க்கை அழிப்பதற்கோ அல்லது அவர்களுக்கு எதிரான தீங்கு விளைவிப்பதற்கு என்ன திட்டம் போட்டாலும் தீர்ப்பு என்பது தாமதமாக வந்தாலும் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் அப்படின்றதுக்கு இந்த தீர்ப்பு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.